ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நெய்பரி கிச்சன் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன ரெசிபினா ரைஸ் கீர் இந்த ரெசிபியை எவ்வளோ சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சரி வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் காய்ச்சின பால் அரை லிட்டர் பால் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கங்க சீரக சம்பா அரிசி ஒரு கப் கண்டென்ஸ் மில்க் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கங்க அஞ்சு ஏலக்காய் பத்து முந்திரி பத்து திராட்சை ஒரு டீஸ்பூன் நெய் சர்க்கரை தேவையான அளவு சரி வாங்க இப்போ எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பில் சீரக சம்பா அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமுக்கு ஊற வைக்கணுங்க இது கொஞ்சம் நல்லா ஊறட்டுங்க பாருங்கள் அரிசி இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் அரிசியை மட்டும் ஸோ இந்த மாதிரி அரிசியை போட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட்டு டூ ரேஷ்யூவில் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி போட்டுருக்கீங்களோ அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு ஸோ இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா கொலைஞ்சிருச்சு இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கூட இது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம நெய்யும் சர்க்கரை இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இது போட்டு நல்லா நம்ம வந்து கிண்டி விடணும் நல்லா கிண்டினதுக்கப்புறம் பாருங்கள் இது கொஞ்சம் நைஸாக வரணும் இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்தில் காய்ச்சின பாலை நம்ம இதில் ஊற்றிடலாம் காய்ச்சின பால் தாங்க யூஸ் பண்ணணும் பச்சை பால் யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ நம்ம அரிசியை வந்துட்டு இதில் பாலில் போட்டுவிட்டோம் போட்டு இது கட்டியாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த கட்டி ஃபார்மேஷனை நார்மல் ஆகும் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கலக்கி விட்டுறது தாங்க இருக்குது ஸோ நல்லா கலக்கிக்கோங்க இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிடலாங்க சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் நல்லா கலக்கி விடுங்க சர்க்கரை அப்படியே வந்துட்டு இந்த பாலில் நல்லா கரைஞ்சிரும் இது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம் இது உங்களுக்கு ஆப்ஷனில் நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன் சைமில்டேனியஸாக நம்ம வந்துட்டு ஏலக்காவை வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுகரோட மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாங்க ஏலக்காவையும் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா அது திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு சரி பவுலில் மாற்றிடலாங்க நம்ம ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நீங்கள் சாஃப்ரான் இல்லைனா ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணி டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு வெறும் ஆல்மண்ட்ஸை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க சாஃப்ரான் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் ஸோ நம்ம ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க வேறு ஒரு வீடியோ வெயிட்டிங்